அஸ்லாம் வலைக்கும் மீன் ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ரோஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்னைக்கு வந்துட்டு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ ஷூட் பண்ணுற அன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பப்ளிக் ஹாலிடே நாள் தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எந்த ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குமே இல்லை. அதனால் இந்த வீடியோவை ஷூட் பண்ணி ஒரு டே இன் மை லைஃப் வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லி நினச்சேன். ஸோ மார்னிங்லேருந்தே வீடியோ எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நான் இந்த வீடியோவை எடுத்துட்டிருக்கிறேன். இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் அவள் தான் செய்து கொள்ள போகிறேன். என்னோடய ஹவிக்கு வந்து இன்றைக்கி வெளியில் வேலை இருக்குதுன்னு சொல்லி அவங்க மார்னிங் வெளியாகவே சாப்பிட்டு வெளியில் போயிட்டாங்க. அவங்களுக்கு நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வேண்டி பூரி அண்ட் கிழங்கு மசாலா வந்து செய்து கொடுத்துருந்தேன். அவசர அவசரமாக இன்றைக்கி ஹபிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணதால எனக்கு வந்துட்டு அதை வீடியோவாக ஷூட் பண்ணிடலாமல் போயிட்டுது. ஸோ இன்ஷால்லாம் கண்டிப்பாக இன்னமொரு வீடியோவில் பூரி அண்ட் கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அவள் ரெடி பண்ணுறது வந்து ரொம்பவுமே சிம்பிளான ஒரு விஷயம்தான். பட் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக ரெடி பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக அவள் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதோடய தண்ணி எல்லாமே வடிய விட்ட பிறகு கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேரிச்சம்பழம் அதுவும் வாழைப்பழம் வச்சு நான் சாப்பிடுவேன். சிலவங்க வந்து இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. பட் எனக்கு வந்துட்டு அது அவ்வளோவா பிடிக்காது. அதனால் நான் இப்படி தான் செய்து சாப்பிடுவேன். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களோட அம்மா வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அடிக்கடி இப்படி தான் அவள் செய்து தருவாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு அவள் சாப்பிட்றது ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்காக வேண்டி ஒயிட் ரைஸ், அது கூடவே முட்டை கிரேவி, அதுக்கப்புறமா பருப்பு சொதி, ஈரப்பிளாக்கா கறி, இது எல்லாமே தான் நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். ஸோ கறி சமைக்கிறதுக்குரிய ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாமே செய்கிறதுக்கு முன்னாடி அரிசி அரைச்சி ரைஸ் குக்கரில் குக்காக விட்டுட்டேன். ஈரப்பிளாக்கா கட் பண்ணும்போது எப்போவுமே கைகளில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈரப்பிளாக்காயில் உள்ள பால் வந்துட்டு கைகளில் கசரு மாதிரிக்கு படாமல் இருக்கும். ஈரப்பிளாக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பெரிய பவுலில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள். நாங்கள் இப்படி செய்கிறதன் மூலமாக எங்களோட ஈரப்பிளாக்காயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற ஈரப்பிளாக்காயை ஒரு சட்டியில் சேர்த்துட்டு கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 1/2 வெங்காயம்,
அதுக்கப்புறமா இறைச்சி முள்ள கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து விட்டுட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா அந்த ஈரப்பிளாக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். எங்கள் வீட்டில் எப்போவுமே ஈரப்பிளாக்காய் சமைக்கும் போது ஒன்று வந்து இறைச்சி முள்ள சேர்த்து சமைப்போம், அப்படி இல்லைன்னு சொன்னால் மாசி சேர்த்து சமைப்போம். உங்களுக்கு இது சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ப்ளைனாகவே சமைச்சு கொள்ளலாம். பட் நீங்களும் மாற்றுச்சி சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இது மாதிரி சமைச்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அல்டிமேட்டாக இருக்கும். ஈரப்பிளாக்காய் நல்லா வேகும் வரைக்கும் நாங்கள் பருப்பு கறி சமைக்கலாம். இதுக்காக வேண்டிய 1/2 கப் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது கூடவே 1/2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், சின்ன சைஸில் உள்ள பூண்டு ஒரு 10 பல் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு வந்து 4 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கொள்கிறேன். இது கூடவே 3 துண்டு ரம்பை, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஃபைனலாக பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு 2/3 தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வேக வச்ச ஈரப்பிளாக்காய் வந்து நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இதை வந்து வேறொரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இது மாதிரி வேறு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 6 பல் பூண்டு, இது ரெண்டையுமே இது மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து அதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடித்ததுமே கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 வெங்காயம், இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கொள்ளுங்கள். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் தட்டி வச்சுக்கிற பூண்டு மிளகை வந்து சேர்த்து விட்டுட்டு அதோடய பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கி விட்டுக்கொள்ள வேணும். அதுக்கப்புறமா கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு நாங்கள் அவிச்சு எடுத்து வச்சுக்கிற ஈரப்பிளாக்காயை சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காயோட 1/2 பால், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், இது ரெண்டையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னு சொன்னால் ரொம்பவுமே சூப்பரான ஈரப்பிளாக்காய் கறி ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்து திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அடுத்த சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வேக வச்ச பருப்பு வந்து நல்லாவே வெந்துடுச்சுது. ஸோ இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுட்டு தேங்காயோட 1/2 பால் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வரும் வரைக்குமே இதை விட்டுருவோம். இப்போது பருப்பு கறிக்குரிய தாளிப்பு செஞ்சிடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், 1 சின்ன துண்டு வெங்காயம், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெரிய சீரகம், இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரி நல்லா தாளித்து விட்ட பிறகு எங்களோட தாளிப்பை வந்து பருப்பு கறியில் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னு சொன்னால் பருப்பு கறியும் ரெடி ஆகிடும். அடுத்ததான் நாங்கள் முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக வேண்டிய ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், அதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 6-7 பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன், 1 டீஸ்பூன் பெரிய சீரகம், கூடவே 1 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை, 1 மீடியம் சைஸ் தக்காளி, இதை எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கொள்ளலாம். 2 மினிட்ஸ் வதக்கி விட்ட பிறகு இதில் வந்துட்டு 3 துண்டு ரம்பை, 1 டீஸ்பூன் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு பச்சை வாசனை போகும் வர வதக்கி விடுவோம். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா சேர்ந்து குக் ஆகி ஒரு கிரேவி மாதிரி வரும் வரை 1 லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். இந்த மாதிரி கிரேவி ரெடி ஆகினதுமே இதில் 1/4 கப் அளவு நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே நாங்கள் வேக வச்ச முட்டையை 1/2 கட் பண்ணி அந்த கிரேவி உள்ளுக்கு சேர்த்து விட்டுட்டு முட்டையோட 2 பகுதியுமே கிரேவியில் படுற மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு வந்துட்டு இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் ரொம்பவுமே விருப்பம். அதனால் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் 1 லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கொள்ள போகிறேன். லஞ்சுக்கு எல்லாம் சமைச்சு முடித்த கையோடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையும் வந்து அவங்களோட வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து இப்போ லஞ்ச் சாப்பிட போகிறோம்.
அபி வந்து மார்னிங் சில வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி வெளியில் போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ வந்து அவங்க வரும்போது எனக்கு நிலக்கடலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதாவது எங்கள் ஊர் சைடில் வந்து அதை கச்சாரன்ட்டு தான் சொல்லுவோம். ஸோ கச்சா கொட்டை வச்சு சாப்பிட்றது வந்து எனக்கு அவ்வளவு விருப்பம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டுக்கு நான் அதை அவியே போட போகிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு இது மாதிரி அவிச்ச கச்சான்னு சாப்பிட்றது ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமரில் சொல்லுங்கள். என்னோடய ஹபி வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டு மரத்தில் இருக்கிற தோடங்காய் வந்து பறிச்சுட்டு இருக்கிறாங்க. எதுக்காக இவ்வளவு தோடங்காய் பறிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய சிஸ்டர் மகன் வந்துட்டு நாளைக்கு அவர் ப்ரீ ஸ்கூலில் கிட்ஸ் ஃபேர் ஒன்னில் கலந்து கொள்ள போகிறாரு. ஸோ அவங்க படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்கிற டைட்டிலில் வந்து ஷாப் பண்ண ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக வேண்டிட்டு இந்த தோடங்காயை நான் இப்போ பறிச்சுட்டு இருக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஆஞ்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற இன்னும் சில வேலைகள் எல்லாமே முடிச்ச பிறகு இன்றைக்கி நைட்டுக்கு வந்து என்னோடய சிஸ்டர்ஸ் ஃபேமிலியோட ஒரு கெட் டுகெதர் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக வேண்டியும் நாங்கள் இப்போ ரெடியாக வேணும். எல்லா வேலைகளையுமே முடிச்ச பிறகு நானும் என்னோட ஹபியும் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த சிஸ்டர் வீட்டை போயிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எங்களோட சிஸ்டர்ஸோடு சேர்ந்து வந்து கெட் டுகெதருக்காக ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் மூன்றதால் நாங்கள் இந்த கெட் டுகெதர் வந்து அவுட் சைட்டில் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள் ஊரில் இருக்கிற பீச்சுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். இப்போ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 6 ஆகுது. இப்போவே மூன் வந்து நல்ல தெளிவாகவே தெரியுது. என்னோடய பைக் மிரரில் கூட அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ சிஸ்டர் வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே போயிட்டு தோடங்காய் எல்லாமே வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே ரெடியாகி பீச்சுக்கு வந்துட்டோம். அங்கே வந்துட்டு சிஸ்டர்ஸோட பசங்க எல்லாருமே ரொம்பவுமே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கே ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. பீச்சுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் டின்னருக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாச்சு. ஸோ அங்கே வச்சு தான் நாங்கள் டின்னர் சாப்பிட மாதிரியும் இருந்துச்சு.
நிறைய நாளைக்கு பிறகு இப்படி ஃபேமிலி கெட் டுகெதர் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் ஏர்லியாக நாங்கள் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஸ்டர்ஸோட பசங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க. பட் பெரியவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். பேசிகிட்டு இருந்துட்டு நாங்கள் மார்னிங் வீட்டை போகும்போது ஒரு 5:00 மாதிரி இருக்கும். அடுத்த நாள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸோட பசங்களுக்கு வந்து கிட்ஸ் வேயாக இருந்துச்சுது. அங்கே கட்டாயம் வர சொல்லி என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நானும் அங்கே போயிருந்தேன். இங்கே வந்துட்டு நிறையவே க்ரௌடாக இருந்ததால எனக்கு வந்து ஃபோன் எடுத்து வீடியோஸ் எடுக்கிறது வந்து ரொம்பவுமே ஷையாக இருந்துச்சுது. அதனால தான் சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்து இங்கே கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணி நியர்லி 1 month கிட்டவாகுது. பட் என்னோடய சிஸ்டரோட பையன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோட கிட்ஸ் வேயாக வீடியோவை நான் இன்னும் ஷேர் பண்ணலைன்னு சொல்லி எங்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காரு. இந்த வீடியோவை பார்த்தா மட்டும்தான் எங்களோட சண்டை போகிறதையே அவர் விடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ விருதி வர பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.